Good morning students, 10th social science. Paarenga video paarenga, second revision varapodhu illaya, adukkaga namma kutti kuttiya slow learners kaga kutti kutti video kal poda poren. Social science for success idha enoda channel name. Idha subscribe panninga. Indha video kal ungalku pidichirundha unga friends ungalku share panni vidunga. Ippo history la third lesson World War II appdi solakudiya lesson la romba simple ah irukku 2 mark paakalam. First 2 mark parunga, who were the 3 prominent dictators of the post World War I? Idhukku answer Italy Mussolini, Germany Hitler, Spain Franco. Idhu heading potuttu neeta indha 3 country name 3 character name eluthitingala ungalku 2 mark kadachirum. Heading vandu 3 prominent dictators potunga, Italy Mussolini, ஜெர்மனி ஹிட்லர், ஸ்பெயின் ஃப்ராங்கோ. இட்டாலி முசோலினி, ஜெர்மனி ஹிட்லர், ஸ்பெயின் ஃப்ராங்கோ. திரும்ப திரும்ப வீடியோ போட்டு பார்த்துட்டு காதில் கேட்டுக்குங்க, 3 டைம்ஸ் பார்த்து எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து பைகாட் ஆகிடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டெஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். பேர்ல் ஹார்பர்னால் முத்து துறைமுக நிகழ்ச்சியை பற்றி வர்ணிக்க சொல்லியிருக்காங்க. தி பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்னு போட்டுங்க, ஹெட்டிங் போட்டுங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் ஃப்ளீட் இன் பேர்ல் ஹார்பர் வித்தவுட் வார்னிங். ஆன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் ஃப்ளீட் இன் பேர்ல் ஹார்பர் வித்தவுட் வார்னிங். செகண்ட் பாயிண்ட், மெனி பேட்டில் ஷிப்ஸ் ஏரோப்ளான்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. மெனி பேட்டில் ஷிப்ஸ் ஏரோப்ளான்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. தேர்ட் பாயிண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் ஜப்பான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் ஜப்பான். இந்த 3 பாயிண்ட்ஸையும் திரும்ப திரும்ப கேட்டு பைகாட் பண்ணிக்கங்க, அப்புறம் பார்க்காம எழுதி பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், நேம் த பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரெடியூஸில் இருந்தால் விட்டுருங்க. இது அடிக்கடி முன்னாடி கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். த வேர்ல்ட் பேங்க் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1945. த வேர்ல்டு பேங்க்னு எழுதிட்டாவே 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.